இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ணே, ஒரு டாஸ்மார்க் பாருங்க, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 500 ரூபா 400 ரூபா, ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சிடறான், எப்படி பெண்கள்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று. அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா, எல்லா டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்காக அரசியல். அதுவும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம், இந்த குடி பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. ஏன் குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாண்ணே, கரெக்டா நான் சொல்றது. அவர் கோபுறாரு, ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறுல புண்ணாகணும், கல்லுக்கடையை திறந்து வச்சிருவோம், கல்லுக்கடையில குடிச்சோம் தான் நாம சொல்றோம். அதனால நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்கன்னா, டாஸ்மார்க்க மூடிட்டு கல்லுக்கடைகளை திறந்துடும். கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பார்டர் தாண்டி போங்க, கல்லுக்கடையெல்லாம் இருக்கு. அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம், அது வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்க. அது வந்து குடிச்சீங்கனாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும். 50 ஆண்டுகள் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பு பார்த்துக்கீங்க, அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம். அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். இன்னைக்கு திமுகவுடைய என்னங்க 5 வருஷம் மக்களை மறந்துரு, தேர்தல் நேரத்தப்பவா ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு, தேர்தல் அப்ப உங்களை ஓட்டு போடவை, மறுபடியும் மறந்துட்டு 5 வருஷம் கழிச்சுவா, இதே பண்ணி பண்ணிதாங்க ஐயா நம்ம ஏழையா இருக்கும். ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம், நம்மளோட பகுதியில் ஏன் முன்னேற்றம் வரவில்லை என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் என்று நினைக்கின்றான். நமக்கு விலை இருக்குங்களா, விலை பேச முடியுங்களா நம்மளே? ஆடு மாடு போன்ற ஒரு மனிதனை விலை பேச முடியுமா? இன்னைக்கு திமுக அப்படி நினைக்கிறான். அதையெல்லாம் இந்த தேர்தலில், 2024 தேர்தலில் நீங்கள் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆணை கட்டி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம். தாமரை சின்னத்திற்கு